फ्रेंड्स ना उंग तिलहा இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வெஜிடபிள் கட்லட் எப்படி பண்ணலாம் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு வடச்சட்டில ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன் பெரிய வெங்காயத்தை சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது ஒரு 1/4 கப் எடுத்துக்கேன் இப்ப வதங்கட்டும் வெங்காயம் லைட்டா வெந்தாலே போதும் வெங்காயம் லைட்டா வதங்கிடுச்சு இப்ப ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துறலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடுச்சு இப்ப நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துறலாம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ கேரட் பீன்ஸ் சேர்த்து நான் 1 கப் எடுத்துக்கேன் நான் அதை சேர்த்துக்க போறேன் உங்களுக்கு பச்சை பட்டாணி கிடைச்சா கூட அது கூட சேர்த்துக்கோங்க இன்னைக்கு எனக்கு பச்சை பட்டாணி கிடைக்கல அதனால நான் கேரட் பீன்ஸ் மட்டும் எடுத்துக்கேன் இது நல்லா வதக்கிடலாம் காய் வந்து நல்லா வேகட்டும் ஒரு முக்கால் பதம் வந்து காய் வேகட்டும் காய் வேகிறதுக்கு ஏத்த மாதிரி உப்பு சேர்த்துறலாம் கேரட்டும் பீன்ஸும் சேர்த்து முக்கால் பதம் வெந்துடுச்சு இப்ப நான் வந்து ரெண்டு சின்ன சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கேன் இத நம்ம இப்ப சேர்த்துலாம் இப்ப இத வந்து நம்ம நல்லா மசிச்சு விட்டுறலாம் ஒரு டம்ளரை பின் பக்கமா திருப்பி இது நல்லா அப்படி மசிச்சு விடுங்க அப்படி இல்லனா உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு மசியல் அந்த மசிக்கிற மத்து இருந்துச்சு அப்படினா அதை வச்சு நீங்க மசிச்சுக்கோங்க எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து மசிச்சாச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் கரெக்டா இருக்குது இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற இந்த உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஒரு உருண்டை எடுத்து ரவுண்டா தட்டிக்க போறேன் அதிகமாவே இல்ல பாருங்க கரெக்டான பதத்துல இருக்கு இப்படி தட்டி எடுத்துக்கேன் இப்போ நம்ம இந்த கட்லெட்டை முக்கி எடுக்கிறதுக்காக இது மேல வந்து நம்ம பிரெட் கிரம்ஸ் வந்து கோட் பண்ணனும் அதுக்காக அது அப்படியே போட்டோம்னா கோட் ஆகாது சோ அதனால வந்து மைதா மாவை இப்படி கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இதல வந்து இப்படி டிப் பண்ணி இப்படி போட்டு எடுத்துட்டு உடனே நம்ம வந்து பிரெட் கிரம்ஸ்ல அத நல்லா ரெண்டு பக்கமும் எல்லா பக்கமும் கவர் ஆகுற மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே நல்லா கோட் பண்ணியாச்சு இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணிரலாம் பாருங்க நம்ம நல்லா பிரெட் கிரம்ஸ்லாம் நல்லா கோட் பண்ணி வெச்சாச்சு இப்போ இதெல்லாம் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துறலாம் தவால கூட பொக்கலாம் நான் இன்னைக்கு வந்து எண்ணெயில தான் போட்டு பொரிச்சு எடுக்க போறேன் ஒரு வடச்சட்டில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காய வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டா இருக்கட்டும் ரொம்ப ஹீட் ஆயிச்சுனா தீஞ்சிடும் மீடியமா ஹீட்டா இருக்கட்டும் எண்ணெய் வந்து மீடியமா ஹீட் ஆயிடுச்சு சோ இப்போ வந்து நம்ம ஒரு கட்லட்டா சேர்த்துறலாம் உள்ள நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக விடுங்க கட்லட் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிரலாம் பாருங்க நம்ம கட்லட் ரெடி ஆயிச்சு எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க நல்லா கிறிஸ்பியா இருக்கு எல்லாரும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்